அனைவருக்கும் வணக்கம். தாமரை நாச்சியின் மக்கள், பொன்னர் சங்கர் அருக்காணி, அத்தியாயம் 23. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, குன்னுடையானும் தாமரையும் இறந்த சோகம் தாங்க முடியாம அருக்காணி ரொம்ப சோகத்துல இருக்காங்க. அவங்கள சமாதானம் பண்றதுக்கு பொன்னர் சங்கர் வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள சாப்பிட வச்சு, உனக்கு என்னமா வேணும் சோகம் தீர்றதுக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க பறவைகள் மிருகங்கள் எல்லாமே கேட்கறாங்க. அது கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை நான் சோதனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சோதனை பண்ணுறாங்க. வாழ்வீச்சில் சோதனை பண்ணதுக்கப்புறம் சரி நீங்கள் வேட்டைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விரிவாக கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போவோமா. பெற்றோரை இழந்த சோகம் அருக்காணியை ரொம்ப பாதிச்சிருந்தது. அவங்களால அதை கட்டுப்படுத்தவே முடியல. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தாங்க. இதனால் சாப்பிடாம கொல்லாம அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. திரும்ப திரும்ப அழுது கண்ணெல்லாம் வீங்கி தோழிகள் எவ்வளவோ வற்புறுத்தினா கூட ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அவங்களோட சோகத்துக்கு யாரும் விடை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அவங்க பாட்டு தவிக்க ஆரம்பித்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அருக்காணி கூடவே இருக்கிற தோழியான குப்பாயி எவ்வளவோ ஆறுதல் சொன்னாலும் அருக்காணியோட சோகம் தீரவே இல்லை. அவங்க மேலும் மேலும் புலம்ப ஆரம்பித்தாங்க. புலம்ப ஆரம்பித்து உடம்பெலாம் இழைக்க ஆரம்பிச்சிது. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தோழி குப்பாய்க்கு தெரியவே இல்லை. நான் கடைசி வரைக்கும் அவங்க கூடவே இருக்கணும்னு நினச்சேன். என்னைய எங்கள் அண்ணங்கள் கல்யாணம் பண்ணின ஒரே காரணத்துக்காக என்னை பட்டூர் அரண்மனையில் இங்கே கூட தங்க வச்சிட்டாங்க. கடைசியாக அவங்க சாவுக்கு முத நாள் மட்டும்தான் போய் சேர முடிஞ்சுது அப்படின்னு மெம்மேலும் புலம்ப ஆரம்பித்ததில் குப்பாயி பயந்து போயிட்டாங்க. உடனே பொன்னர் சங்கருக்கு தகவல் சொல்கிறாங்க. பொன்னரும் சங்கரும் பொன்னிவள நாட்டில் தாமரைக்கும் குன்னுடையானுக்கும் அவங்க புதைச்ச இடத்துல காடாத்திட்டு அப்போ தான் அரண்மனை வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்த உடனே குப்பாயிட்டிருந்து வந்த தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே பட்டூருக்கு கிளம்புறாங்க. ஏன்னா தங்கச்சி மெம்மேலும் சோகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு பொறுக்கலை. உடனே தங்கச்சியை பார்த்தாகணும்னு அப்போவே கிளம்புறாங்க. பொன்னரும் சங்கரும் பட்டூர் வந்து சேர்றாங்க. வந்த உடனே தங்கமே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க. வந்த உடனே அந்த சத்தத்தை கேட்ட உடனே அருக்காணி பாஞ்சு ஓடி வந்து அண்ணா அப்படின்னு கட்டி தழுவிக்கிறாங்க. அண்ணன்களை பார்த்ததும் இன்னும் அருக்காணிக்கு அழுக அதிகமாக தான் வருது. அதனால் மேலும் தேம்பி தேம்பி தான் அழறாங்க. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு பொன்னர் சங்கருக்கு தெரியவே இல்லை. நம்மளை வரமிருந்து 21 வருஷம் கழித்து பெத்தெடுத்த நம்ம தாய் தாப்பனை நம்ம கூட கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துக்க முடியலையே. அவங்க நம்மளை தள்ளி வச்சிட்டாங்களே. நம்ம தள்ளி இருந்தோம் நம்மளோட கடமையினால். இப்போ கடைசி நேரத்தில் அவங்க இறக்கும்போது தான் போய் பார்க்க முடிஞ்சுது. இது நம்மளோட தவறா இல்லை ஆண்டவனோட தவறா அப்படின்னு மெம்மேலும் புலம்புறாங்க அருக்காணி. உடனே பொன்னர் குறுக்கிட்டு, இதில் நம்மளோட தவறு எதுவுமே இல்லை. இது எல்லா முடிவுமே நம்ம பெற்றவங்க தான் எடுத்தது. அதுதான் விதி. அவங்க இழக்கணும்னு இப்போ இருக்குது. அவங்க இழந்துட்டோம். இனிமேல் பேசி பயனில்லை. அவங்க திரும்ப வரப்போகிறதில்ல. அதனால் மேற்கொண்டு அழுகிறத விட்டுட்டு நடக்கிறத என்னன்னு பார்ப்போம். இனிமே நீ தான் எங்களுக்கு தாய் சகோதரி எல்லாமே. இனி நீ தான் எங்களை எல்லாத்தையும் கவனிக்கணும். நீ தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நீயே இப்படி அழுதுகிட்டு இருந்தா இது நியாயமா? இனிமேல் அழுகிறத விட்டுட்டு அடுத்தது நடக்கிறது என்னான்னு பார்க்கலாம். நாங்கள் தடுமாறி ஏதாவது ஒரு முடிவெடுக்கும்போது நீ தான் இனிமேல் சரியான வழிகாட்டணும். அதுக்கு உண்டான பொறுப்பு இனிமேல் முழுக்க முழுக்க உன்னை சார்ந்தது தான். அதனால் இனிமேல் அம்மாவோட இடத்துல நீ தான் பார்த்துக்கணும். அதனால் இனிமேல் அழுகை நிப்பாட்டு. உடனே நீ உண்ணாவிரத முடி அப்படின்னு பொன்னர் சொல்கிறாரு. இனிமே நமக்கு இந்த உலகத்தில் பெற்றவங்கன்னு இல்லை. அதனால் நமக்கு நாம் தான் ஆறுதல் படுத்திக்கணும். இனிமே எங்களுக்கு நீ தான் ஆறுதல் சொல்லணும். உன்னை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் இனிமேல் தயவு செஞ்சு உன்னோட உண்ணாவிரத முடிச்சுட்டு எங்களுக்கு உறுதுணையாக இரு தங்கமே அப்படின்னு சங்கரும் சொல்கிறாரு. அதை கேட்ட அருக்காணி கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பொன்னரும் சங்கரும் அருக்காணியை சாப்பாட்டு அறிக்கி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அழைச்சிக்கிட்டு போயிட்டு உள்ளே திரும்பி, அம்மா குப்பாயி அருக்காணிக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வா, நாங்கள் ஊட்டி விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குப்பாயும் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே பொன்னர் சங்கர் தங்கள் கைகளாலேயே அருக்காணிக்கு ஊட்டி விட்டு அருக்காணியோட உண்ணாவிரத்தை முடிச்சு வைக்கிறாங்க. அருக்காணி சாப்பிட்டதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குப்பாயும். ஏன்னா குப்பாயும் அருக்காணியோடு சேர்ந்து அவங்களும் சாப்பிடல. தோழி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தானும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுனால அவங்க சாப்பிட்டதை பார்த்து அவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அருக்காணி சாப்பிட்டு முடித்தாலும் அவங்க முகத்தில் சோகக்கலை மாறவே இல்லை. இதை சரியாக கவனித்தாங்க பொன்னரும் சங்கரும். தங்கையோட சோகத்துக்கு நாம் முடிவு சொல்கிறத விட தங்கத்துக்கிட்டே அந்த வார்த்தையை கேட்டோம்னா, அவளுக்கு பிடிச்சதை நாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவளுக்கு நிச்சயம் அந்த சோகம் தீந்துடும். அதனால் நேராக போய் தங்கைகிட்ட பேசலாம் அப்படின்னு பொன்னர் சங்கர் முடிவு எடுக்கிறாங்க. உடனே நேராக அருக்காணிக்கிட்ட போகிறாங்க.
அம்மா, அருக்காணி தங்கமே, உன்னோட சோகம் எங்களோட நிம்மதியை குலைக்குது. உன் சோகம் தீர்றதுக்கு உங்கள்கிட்ட தான் விட இருக்கும். அது என்னன்னு சொன்னீங்கன்னா அதை தீர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். உனக்கு என்ன வேணுமோ கேளு, அது இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துறோம் அப்படின்னு பொன்னர் சங்கர் ஒரே குரலில் அருக்காணிக்கிட்ட கேட்டாங்க. உடனே அருக்காணி, நான் என்ன கேட்டாலும் உங்களால் மறுக்காமல் கொண்டு வந்து சேர்த்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பொன்னர் சங்கர், அது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துறோம்மா, உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல், நாங்கள் அதை நிறைவேற்றுறோம் அப்படின்னு பொன்னர் சொல்கிறாரு. பொன்னர் சங்கர் சொன்னதை கேட்டு உடனே மகிழ்ந்து போன அருக்காணி, அண்ணா, எனக்கு தோல் ஏறி விளையாட தோகை மயில் ரெண்டு வேணும், அதே போல் மாடம் ஏறி விளையாட மாடப்புறாக்கள் ரெண்டு வேணும், அதே போல் பேசி விளையாட ரெண்டு பேசும் கிளிகள் வேணும், அதே போல் கட்டி விளையாட ரெண்டு கலைமான்கள் வேணும், துள்ளி குதித்து விளையாட புள்ளிமான்கள் ரெண்டு வேணும் அப்படின்னு தாமரை அடுக்கடுக்காக கேட்க ஆரம்பித்தாங்க. அட, இவ்வளவுதானா நீ இவ்வளவுதானா கேட்குற? இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் எங்களுக்கு, நீ கேட்டதையெல்லாம் உடனே நாங்கள் பிடிச்சி கொண்டுகிட்டு வரோம் அப்படின்னு பொன்னர் சங்கர் ஒரே குரல் சொல்கிறாங்க. உடனே அருக்காணி இடைமறிச்சு, அண்ணா இருங்க, நான் சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு போங்க. நான் சொன்ன பேசும் கிளிகள் நம்ம நாட்டு எல்லையில் இல்லை, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே சாதாரண கிளிகள். ஆனால் இந்த பேசும் தன்மையுடைய கிளிகள் இருக்கிறது வீரமலை காட்டுக்குள்ளே தான். அந்த கிளிகளோட சிறப்பம்சமே பேசும் தன்மையுடையது தான். அதுவும் அது கீழேலாம் இல்லை, அது ஒரு மரத்தோட உச்சியில் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த கிளிகளை தான் பிடிச்சிட்டு வரணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அருக்காணி சொல்கிறாங்க. அட, அது எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் நாங்கள் நிச்சயமாக பிடிச்சிட்டு வரோம்மா, நீ ஒன்றும் கவலையே படாத அப்படின்னு பொன்னர் சங்கர் மறுபடியும் சொல்கிறாங்க. அண்ணா, நான் சொன்ன வீரமலை காடு நம்ம நாட்டில் இல்லை, அது இப்போ வேட்டுவ மன்னனான காளி மன்னனோட கட்டுப்பாட்டில் இருக்கிற மேநாட்டில் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிச்சயமாக போர் கூட வரலாம். அதனால் நீங்கள் நிதானமாக யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு அருக்காணி சொல்கிறாங்க. அட, நம்மளை எதிர்த்து யாருமா வரப்போகிறா? யார் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஒன்றும் கவலையே படாத அப்படின்னு பொன்னர் சங்கர் சொல்கிறாங்க மறுபடியும். உடனே பொன்னர் சாம்புவனை அழைக்கிறாரு. அழைச்சி, அடே சாம்புவா, நம்ம இப்போ தங்கச்சி கேட்ட பறவைகள் மிருகங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வர்றாங்க, நம்ம வீரமலை காட்டுக்கு போகிறோம். அதனால் ஒரு வேட்டைக்காரங்களையும் கூட்டிகிட்டு வா, அதே சமயம் நம்மளோட படையாட்களையும் அழைச்சிக்கிட்டு வா, வரும்போது அவங்களோட ஆயுதங்களையும் கூடவே எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு கட்டளையிடுறாரு பொன்னர். உடனே அருக்காணி குறுக்கிட்டு, அண்ணா, போர் வாள் அப்படின்னு சொன்னோன்னே தான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்கள் இது வரைக்கும் வாள் வீசி நாங்கள் பார்த்ததே இல்லை, நான் அதனால் உங்களைய சோதனை பண்ணுவேன். அந்த சோதனையில் நீங்கள் ஜெயிச்சிட்டா மட்டும்தான் இந்த வேட்டைக்கு போகிறதுக்கு நான் அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அருக்காணி. உடனே பொன்னர் சங்கர், அதனால என்னம்மா, நீ என்ன சோதனை வேணாலும் பண்ணு, நாங்கள் அதுக்கு தயார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. சரி, எங்கள் வாழ்வீச்சை எப்படி சோதனை பண்ண போகிற, அதை சொல் அப்படின்னு பொன்னர் கேட்குறாரு. உடனே அருக்காணி, அண்ணன்களா, இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு அள்ளி நான் மேலே வீசுவேன், அந்த கடுகுகள் தரையை தொடுறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்னால் அதை எல்லாமே ரெண்டு துண்டு ஆக்கியிருக்கணும், உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அட, நீ அள்ளி வீசுமா, நாங்கள் கண்டிப்பாக வெட்டி காட்டுறோம் அப்படின்னு பொன்னர் சங்கர் ஒரே குரலில் மறுபடியும் சொல்கிறாங்க. உடனே அருக்காணி ஒரு கைப்பிடி கடுகு அள்ளி மேலே வீசுகிறாங்க. உடனே அண்ணன்மார்கள் வாள்களை எடுத்து தயாரானாங்க. அண்ணன்மாரோட வாள்களோட சிறப்பம்சம் என்னன்னா, அது மாயவரால் படைக்கப்பட்ட மந்திரவாள். அதை கையில் வச்சுருக்கவங்க யாரையும் அவ்வளோ சுலபமாக தோற்கடிக்க முடியாது. அவங்க வெட்டுற அத்தனையுமே கண்ணாப்பின்னு எல்லாமே வெட்டி முடிக்கும், ஒன்று கூட தவறாது அப்படிங்கிற சிறப்பம்சத்தோடு இருந்ததுனால அந்த வாளை எடுத்துக்கிட்டு இந்த போட்டிக்கு தயாரானாங்க பொன்னரும் சங்கரும். அருக்காணி மேலே வீசிய கடுகுக்கு நேர் கீழே வந்த பொன்னரும் சங்கரும் வாளை எடுத்து சுழற்றாங்க. இருக்கிற அத்தனை கடுகுகளும் வெட்டுப்பட்டு கீழே விழுகுது, மூணே மூணு கடுகு மட்டும் வெட்டுப்படாமல் இருந்தது. உடனே அருக்காணி குறுக்கிட்டு, அண்ணா, என்ன மூணு கடுகு மட்டும் வெட்டுப்படாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல், அந்த மூணு கடுகுமே வரம் வாங்கி வந்த நாம தான், அதனால் அந்த மூணு கடுகும் வெட்டுப்படலை அப்படின்னு பொன்னர் சங்கர் ஒரே குரலில் சொன்னாங்க. அந்த பதிலை கேட்டதும் அருக்காணி மகிழ்ந்து போகிறாங்க. உடனே இனிமே நீங்கள் தாராளமாக வேட்டைக்கு செல்லலாம் என வாழ்த்தி விடை கொடுத்தாங்க. உடனே பொன்னர் சங்கர் சிரிச்சுக்கிட்டே, சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம், நீ கேட்ட மிருகங்கள் பறவைகள் எல்லாமே பிடிச்சிக்கிட்டு வந்து சேர்றோம், அது வரைக்கும் நீ பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று பொன்னிவள நாடு கிளம்பி போனாங்க. பொன்னர் சங்கர் பொன்னிவள நாடு வர்றதுக்கு முன்னாடியே அண்ணமார்களோட கட்டளைப்படி வேட்டைக்காரர்களையும் படையையும் தயார் பண்ணி வச்சுருந்தான் சாம்புவேன். உடனே அனைவரும் வேட்டைக்கு தயாராகினாங்க. பொன்னர் சங்கர் கிளம்புற நேரத்தில் மச்சனங்களும் வந்து உடனே, நாங்களும் வேட்டைக்கு வர மச்சான், எங்களையும் கூடவே கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்போம் அப்படின்னு
சொன்னாங்க. உடனே பொன்னர் சங்கர் மறுத்து, மாப்பிள்ளைகளா நீங்கள் ஏன் அங்கே வந்து கஷ்டப்படணும், பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே, மச்சான் இப்போ நீங்கள் உங்கள் தங்கைக்காக போகிறீங்க, நாங்கள் எங்கள் தங்கைக்காக வர்றோம், அதனால் தயவு செஞ்சு எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னர் சங்கர் ஏற்றுக்கிட்டு சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வேட்டைக்கு கிளம்புறாங்க.